ராகு கேது பெயர்ச்சி பிரத்யேகமான சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் என்ற தலைப்பில் 2023 ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்த்துட்டு வரோம். சரியாக சோபக்ருது ஆண்டு அதாவது தமிழ் வருடம் இங்கிலீஷ் தேதிப்படி அக்டோபர் 30ஆம் தேதி மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவுடைய வீடான மீனராசிக்கு பெயர்வதும், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னி ராசி என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீடுக்கு பெயர்வதும் நடக்கவிருக்கிறது. இந்த ஒவ்வொரு சின்ன கிரக நிகழ்வும் ஒவ்வொரு ராசியையும் பெரிய அளவிலோ இல்லை அல்லது சிறிய அளவிலோ கண்டிப்பாக பாதிக்கும், நல்லதும் பாதிக்கும் கெட்ட அளவிலும் பாதிப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ ரிஷப ராசி, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம மேஷ ராசியை பற்றி பார்த்தோம், இன்றைக்கி ரிஷப ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபம் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு, சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு, சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வீடு ரிஷபம். ரிஷபம்னா சிவபெருமானுடைய வாகனம். ரிஷபம் ரொம்ப மென்மையான ராசி, நிறைய பொறுப்புகளை சுமர்ந்து பொதிமாட்டை போல் தன்னுடைய முதுகிலே அத்துணை குடும்ப பாரங்களையும் எடுத்து சுமக்கக்கூடிய அன்பான ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி என்னாலே வலியை போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி மற்றவங்கள்ட்ட வந்து கெட்ட பேரும் வாங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஏமாளி பட்டம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இதை பல தடவை நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி ரிஷபராசி பீப்புளுக்கு ஒரு சில யூஎஸ்பிஸ் இருக்குது, அதாவது அவங்களுக்கு மட்டும் சில தனித்துவங்கள் உண்டு. அதாவது 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் அவ்வளவு சுபத்துவமான ரிஷபராசி வீடு. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் பெருமளவு சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். 12 ராசிகளிலே அதிக சகிப்புத்தன்மை உள்ளது ரிஷபராசி நேயர்கள். ரொம்ப பொறுத்துக்குவாங்க, கோபம் வந்தால் ரொம்ப அன்னைக்கு ரொம்ப தாங்க முடியாது யாருக்கிட்டையும், அந்த மாதிரி ஒரு வெடித்து செதறக்கூடிய அளவுக்கு கோபம் வரும். அப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்பது 2023 எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும்போதுங்கிறத பற்றி பார்ப்போம். ரிஷபராசிக்கு இப்போ ராகு கேது பயிற்சினால் என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ ரிஷபராசி எப்படின்னா, இதுநாள் வரைக்கும் 12ஆம் பாவத்தில் மேஷராசியிலிருந்து வந்த ராகு 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கும், இதுநாள் வரைக்கும் 6ஆம் பாவத்தில் துலாம் ராசியிலிருந்து வந்த கேது 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கும் பெறவிருக்கிறார். அதாவது 11ஆம் வீட்டுக்கு ராகுவும் 5ஆம் வீட்டுக்கு கேதுவும் பெறவிருக்கிறார்கள். இது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்? ரிஷபராசிக்கு இப்போ என்ன நடக்கிறது, என்ன எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, இந்த வீடியோவை முதல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்னெல்லாம் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில்ங்கிறத ஒரு சின்ன இண்டெக்ஸ் மாதிரி சொல்கிறேன். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இனிமேல் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்க கூடாது, அதே மாதிரி என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன நல்லது, என்னென்ன கெட்ட மாற்றங்கள் வரும், என்னென்ன நல்ல விஷயங்கள் சாதகமாக இருக்குது, எது எதுக்கெல்லாம் பாதகமாக இருக்குது, நாம் என்னென்னலாம் செய்து இந்த விஷயங்களை சரி செய்து கொள்ள முடியும், அதாவது சல்யூஷன் தீர்வுகள், அதை வந்து பேசப்படும். இப்போ ரிஷபராசி, அதாவது ரிஷபம்னாலே சிவபெருமானுடைய வாகனம். அப்போ சிவபெருமானுடைய பூரண அருள் பெற்ற ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி அன்பர்கள் வந்து ரொம்ப மென்மையானவர்கள், கலை நயம் உள்ளவர்கள். பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு கலை நாட்டம் இருக்கும், பாட்டு, டான்ஸு, இல்லை வீணை கற்றுக்கிறது, ஏதோ 64 கலைகள் ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்க ரிஷபராசி அன்பர்கள் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தற்சமயம் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு ராகு என்பது அருமையான ஒரு காம்பினேஷன் ரிஷபராசிக்கு. அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் அருமையான காம்பினேஷன். இப்போ சற்று வித்தியாசப்பட்டு 11க்கு ராகுவும் 5க்கு கேதுவும் வர்றார். இதில் முதல்ல ராகுவை பற்றி பார்ப்போம். ராகு என்பவர், ராகுவும் கேதுவும் தனித்தனி கிரகங்கள் அல்ல, இரண்டு பேரும் ஒரே கிரகம்தான். ராகு என்பவர் ஒரு 5 தலையின், ராகுவும் கேதுவும் சேர்ந்தாப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு 5 தலையின் நாகம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன புராண கதை உண்டு, அதை வந்து ராகு கேது பயிற்சியுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் போய் பார்க்கலாம். ராகுவும் கேதுவும் சாப விமோச்சனம் பெற்று மகாவிஷ்ணுவால் அறுக்கப்பட்டு ஒரு பாதி ராகுவாகவும் ஒரு பாதி கேதுவாகவும், தலையிலிருந்து இடுப்பு வரை ராகு, தொப்புள் கொடியிலிருந்து கால் வரைக்கும் கேதுவாகவும் பிரிந்து செயல்படக்கூடிய, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மறைந்து செயல்படக்கூடிய கிரகங்கள், த மோஸ்ட் பவர்ஃபுல் கிரகங்கள்னு சொல்லலாம். அப்போ ராகு பகவான் வந்து இடுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா விஸ்தரிச்சுக்கிட்டே போவார். அவருடைய பலனில் கெட்டதோ நல்லதோ வாரி கொடுப்பார் ராகு பகவான். தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் கொடுப்பார். பல தபலங்களுக்கு, தேவையில்லாத தொடர்புகளுக்கு, போதைப் பொருட்களுக்கு, கடத்தல்களுக்கு, கேம்பிளிங் சென்டர்ஸ்களுக்கெல்லாம் ராகு பகவான் காரகத்துவம் பெறுவார். கேது பகவான் ஞானத்திற்கும் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்திற்கும் காரகத்துவம் பெறுவார். ராகு வந்து மனிதனுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து அதை பிடுங்கி அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பார்.
கேது பகவான் எல்லாத்தையும் பிடுங்கி மனிதனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பார். இதுதான் வித்தியாசம், சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்போ 11 வீடு ராகு. பொதுவாகவே ராகு பகவான் ராசியின் 3, 6, 11 இந்த இடங்களில் ராகு இருந்துட்டாலே லாபம் தாங்க. இது 3, 6, 11, 12 சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேதுவுக்கு உகந்த இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 12. இந்த கேது வந்து இருக்கக்கூடாத இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துக்கு தான் வர, நம்ம அதை பற்றி பேசுவோம், பயப்பட வேண்டாம். அப்போ ராகு பகவான் 11 வீடு அந்த பலன்களை முதல்ல பேசுவோம். 11 வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பகவான் பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வருமானம் வரக்கூடியதை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு ராகு வரும்போது நேச்சுரலாகவே சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு ராகு பகவான் நண்பர் என்பதனால் 11 பாவம் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு நேச்சுரலாகவே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ரிஷபராசிக்கு அதீதமாக வழங்குவார். அதீதம்னா இதனால் யாராவது ரிஷபராசி என்பவர்களுக்கு பணம் வர்ற வழியில் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், கடன்கள் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் அக்டோபர் 30 பிறகு இருந்த இடமும் போன தடமும் தெரியாத அளவுக்கு காணாம போகும். இது ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்தது ராகு பகவான் இந்த 11 இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம் இருக்குமானால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து வம்பு வழக்குகள் கோர்ட்டுகளில் நடக்கும் பொழுது அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்க செய்வார். இது மேஜராக 2 பாயிண்ட்டு. அதே மாதிரி சுக்கர பகவான் சார்ந்த தொழில்கள், அதாவது பெண்களுடைய ஆடை, அதாவது ஒரு ஃபேஷன் டிசைனிங், விமன் கிளாத்திங், பெண்கள் சம்பந்தப்பட்ட துணிக்கடை வச்சிருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய யாராகினும், அல்லது கலைத்துறை, சினிமா, சோஷியல் மீடியா, யூடியூப், கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பாடகராக இருக்கட்டும், நடனம் ஆடக்கூடியவராக இருக்கட்டும், இல்லை கலைத்துறையில் 64 கலைகளில் எந்த கலையிலேயாவது வீணை வாசிக்கக்கூடிய நண்பராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு பொருளாதார வகையில் அவருடைய தொழில், அவருடைய வியாபாரம், அவருடைய வேலை என்பது மேன்மையாகும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களில் யாராவது ஒருத்தர் வந்து மருத்துவம் படிக்க வேண்டும் என்று எண்ணினால் அது இதுதான் சரியான டைம். அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், அதாவது பயோ நானோ அப்படிங்கிற படிப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பயாலஜிலேயே வந்து பயோடெக்னாலஜி இருக்குது, அந்த மாதிரியான படிப்புகளை படிக்கக்கூடியவங்க, ப்ளஸ் எம்பிபிஎஸ்க்கு மேற்படிப்பு எம்டிஎஃப்ஆர் சீரியஸ் எஃப்ஆர்சிஎஸ் படிக்கக்கூடியவங்க, இல்லை அப்ராடில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த காலகட்டங்கள் 30 முதல் ஆரம்பமாகும். ஆக ரிசர்ச் சம்மந்தப்பட்டு படிக்கிறோம் நினைக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோல்டன் பீரியடாக 30 அப்புறம் நடக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்ன்னு எடுத்தோம்னா இப்போ ராகு கிட்ட அதிகமான நெகட்டிவ்ஸ் இல்லை, நிறைய வருமானங்கள் வரலாம். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் கேம்பிளிங் சென்டர்ஸு, சாராய தொழில், இது மாதிரி வேறு ஏதாவது சம்மந்தமில்லாத தொழிலெலாம் செய்யக்கூடியவர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அதிக வருமானமும் வரும். டெஃபினட்டாக சட்டத்துடைய சிக்கல்களும் வரலாம். ஒரு போலீஸ் ரைடு வரலாம், இல்லை ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரலாம், இல்லை ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வரலாம், யார் வேணால் வரலாம். எப்போ வேணால் வந்து சில எதிர்ப்புகள் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாய்ப்புகளும் ராகுவுடைய பயிற்சினால் உண்டு. அதே மாதிரி கேது பயிற்சி, இப்போ கேது 5 இடத்திற்கு வருகிறார். இந்த 5 இடத்தில் வரக்கூடிய கேது தான் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். என்னென்னா ரிஷபராசிக்கு 5 இடத்தில் பூர்வ ஜென்மஸ்தானத்தில் கேது வருவதனால் முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தலாம். முயற்சி வெல்லும், முயற்சி வெற்றி அடையும், ஆனால் தடைப்பட்டு வெற்றி அடையலாம். தாமதங்களை ஏற்படுத்தலாம். சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்களிலும் நேர தாமதங்களை ஏற்படுத்தலாம். அதனால் சில கெட்ட பெயர்கள் ஏற்படலாம். இதுக்கு மேலே வந்து சில தீய நண்பர்கள் வந்து சேரலாம். அதாவது வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கூட கெட்டவங்களாக மாறலாம். இல்லது புதுசாக வரக்கூடியவங்க தீய நட்பு, தீய சர்க்கிள், ஒரு பேட் சர்க்கிள்குள்ளே போய் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு 5 பாவ கேதுவினால். அதே மாதிரி உறவுகளுடன் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி ஒரு மிடில் ஏஜ்டு பேரண்ட்ஸ், ஒரு 50-55 இருக்குது, பசங்க ஒரு 20 இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால, புத்திரர்களால் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எய்தர் அவங்களுடைய ஆரோக்கியத்திலோ, இல்லை படிப்பிலோ, இல்லை காதல் போன்ற விஷயங்களிலோ உங்களுக்கு மண்டை குடைசலை ஏற்படுத்தலாம். ஆக
உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜாதகம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஜாதகத்தை எங்களிடம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பண்ணலாம். இன் பர்சன் கன்சல்டேஷன் யாருக்கும் இல்லை, ஒன்லி ஃபோன் கால் கன்சல்டேஷன் தான். நீங்கள் அப்பாயின்மெண்ட் பணம் கட்டிட்டு, இலவச சேவை இல்லை, பணம் கட்டிட்டு வாங்கலாம். அப்போது விநாச காலே விபரீத புத்தி என்பதை போல நல்லதை நினைப்போருக்கு நல்லவங்களாக வாழ்க்கையில் வந்துகிட்டே இருப்பாங்க, நல்லதாக நடந்துகிட்டே இருக்கும். கெட்டதை நினைப்போருக்கு அவங்க கெட்டதை அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். ஆகையினால நம்ம அதை பற்றி ஒன்றும் தடுக்க முடியாது, இது இறைவனோட, இது வந்து இயற்கையுடைய நியதி. அதனால் யாராக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரம், ஒரு காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு சாயங்காலம் 6 மணி 7 மணி வரைக்கும் கூப்பிடலாம். அதற்கு மேற்பட்டு வந்து கூப்பிடுறதுங்கிறது வந்து அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இல்லைன்னா மெசேஜ் போடலாம் வாட்ஸ்அப்பில், அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுங்கள். தவிர வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்த ரிஷபராசிக்கு என்னென்ன சல்யூஷன்ஸ் அதை பற்றி பேசும்போது முக்கியமான ஒரு மந்திரம் என்னென்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம், அது யூடியூப்பில் கூகுளில் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்பெரும்பள்ளம் என்ற ஸ்தலம் இருக்குது, அந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தங்கி திங்கட்கிழமை காலையில் கேது பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரத்தை தானம் செய்து ஒரு 21 பேருக்கு ஒரு சட்டையோ புடவையோ தானம் செய்து வரும்போது சகல நன்மைகளும் உண்டாகும் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட கலாநிதி உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.